தேர்வு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். முழுக்க முழுக்க அனிதா இந்த தற்கொலைக்கு தூண்டிய மத்திய மாநில இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீதிமன்றங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். உண்மையான நீதி கிடைக்க வேண்டும். மக்கள் போராட்டத்தை அதை நீதிமன்றங்கள் கொண்டும் சிறைச்சாலைகள் கொண்டும் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக ரோஹிங்யா முஸ்லீம்கள் பர்மாவிலே கொல்லப்படுகின்ற அந்த நிலை, மியான்மரிலே கொல்லப்படுகின்ற அந்த நிலை, அந்த நிலைக்கு இது பெரும் கண்டனத்தை இந்திய தொகுதியமாக பதிவு செய்கிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையிலே வாழக்கூடிய சிறைவாசிகள் அனைவரும் பொது மன்னிப்பிலே விடுதலை செய்யப்பட வேண்டும். கடைசியாக வருகின்ற டிசம்பர் 6 இங்கே போராட்டத்தை கடுமையாக்குகின்ற முகமாக, எங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்துகின்ற முகமாக மத்திய அரசுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் முற்றுகையிடப்பட வேண்டும், முற்றுகையிடுவது என்பதை முடிவாக எடுத்திருக்கிறோம். சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய 4 இடங்களிலும் முற்றுகையிடுவது. அதன் மூலியமாக மத்திய அரசு உடனடியாக இதிலே தீர்வு தர வேண்டும். நீதிமன்றம் 67 ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற இந்த வழக்கு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன.